ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு முறுக்கு மாவு அரைக்காமல் பொட்டுக்கடலை வச்சு நல்ல முறுமுறுப்பான சுவையான முறுக்கு தான் தயார் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ முறுமுறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஒரு டைம் நீங்கள் செய்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கடையில் போய் முறுக்கோ இல்லை முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கோ ரெடி பண்ணவே மாட்டிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரெண்டு பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து, நம்ம நேற்று பார்லேஜி பிஸ்கட் வச்சு ஒரு கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கார்த்திகா அப்படின்ற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், உங்கள் ரெசிபி எல்லாமே உடனே நான் ட்ரை பண்ணிடுவேன், என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சிஸ்டர், இந்த கேக் ஆல்சோ வெரி டேஸ்டி, என் பையன் அண்ட் பொண்ணு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அக்கா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட், நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உமா ரமேஷ் அப்படின்ற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஹாய் அக்கா, நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன், எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக வந்துச்சு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெசிபின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், உங்கள் ரெண்டு பேத்துக்குமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெண்டு ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அரை கப்பளவு பொட்டுக்கடலையை நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இதில் கொஞ்சம் கூட குருணை இல்லாத அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்படி குருணை இருந்தது அப்படின்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குருணைகள் இல்லாத அளவுக்கு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம். இது கூட ரெண்டு கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலான பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கிறலாம். அரை கப்பு பொட்டுக்கடலைக்கு ரெண்டு கப்பளவு பச்சரிசி மாவு தான் கரெக்டான ரேசியோ. இது கூட கால் ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சீரகம், அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கிறலாம். இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தது உங்கள் மாவு அப்படின்னா முறுக்கு ரொம்ப எண்ணெயை குடிக்கும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பிழியும் போது அந்தந்து விழுகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தேன் குழல் அச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. முறுக்கு உரலில் கொஞ்சம் போல் உள் பக்கமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் போல் முறுக்கு மாவு எடுத்து அந்த முறுக்கு உரலுக்குள்ளே வச்சுருங்க. நல்லா இது போல் உருட்டிட்டு அதுக்கப்புறமா வைங்க. இப்போ நம்ம முறுக்கு உரலை மூடிட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃப்ளாட்டான தட்டு இல்லைனா இது போல் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மெதுவாக இது போல் முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பெரிய முறுக்காக வேணும்னா நல்லா வந்து வட்டமாக, இன்னும் நல்லா பெரிய வட்டமாக செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸான முறுக்கு வந்து செஞ்சுருக்கேன். செய்துட்டு அந்த முனையை மட்டும் லைட்டாக வந்து அமுத்தி விட்டுட்டு லைட்டாக இது போல் கையில் எடுத்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து அந்த எண்ணெய்க்கு நேராக கவுத்துங்க. ஸோ அந்த முறுக்கு வந்து அந்த எண்ணெயில் விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தீயை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். முறுக்கை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன். மாற்றிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் அதை வெளியில் எடுக்கலாம். முறுக்கு வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முறுக்கு சேர்த்ததும் எண்ணெய் அப்படியே கொப்பளிக்குது பார்த்திங்கல்ல, அதுக்கப்புறமா வந்து முறுக்கு வெந்ததுக்கப்புறமா அந்த கொப்பளிக்கிறதெல்லாம் அடங்கிட்டு அப்படியே எண்ணெய் மாதிரி தெளிஞ்சு தெரியும்.
அந்த சமயத்தில் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொப்பளிக்கிறது இப்போ அடங்கியிருக்கு, இன்னுமே நல்லா அடங்கட்டும், அப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து அந்த சத்தம்லாம் நல்லா அடங்கிருச்சு, இப்போ நம்ம முறுக்க வெளியில் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான வாசனையான டேஸ்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் செய்துட்டிங்கன்னா 15-20 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் முறுக்கு வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.